ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாட்டு சிக்கன் குழம்புங்க. செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா வறுத்து அரைச்சி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதை கழுவி நல்லா மஞ்சள், உப்பு, தயிர் 3 விட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஊறிடுங்க, குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் கொஞ்சம் அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான பொருள் வந்து ஒரு 4 ஸ்பூன் வரமல்லிங்க, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகங்க, அப்புறமா வந்து பட்டை, ஒரு 3 துண்டு பட்டை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், ஒரு நட்சத்திரப்பூ, கொஞ்சம் கல்பாசிங்க, அப்புறம் காஷ்மீர் மிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன், வரமிளகாய் ஒரு 4 போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் வந்து கலருக்காண்டி போட்டிருக்கேன். இங்கே ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுத்துருச்சு. நல்லா வாசனை வரதுலேயும் வறுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே கடாயில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் தேங்காய்ங்க, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். வறுத்தரிச்சி தேங்காய். இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாய் நல்லா காயிட்டும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணணுங்க. செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிடுதேன், பெரிய கரண்டிக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் ஒரு மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு உரித்து வச்சுருக்கேன். கட் பண்ணி போடணுனாலும் போட்டுக்கலாம், நீங்கள் அப்படியே போடணுனாலும் போட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி மசியதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு பண்ணிங்கன்னா. தக்காளி வதங்கட்டும். இப்போ மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரமல்லி, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம திரிச்சிட்டு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணுங்க. உங்கள் மிக்சி சார் நல்லா அரையும்னா எல்லாத்தையும் சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா பவுட்ராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். இந்த அளவுக்கு பவுட்ராக திரிச்சிட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் திரிச்சிட்டு நான் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து காட்டுதேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகட்டும். நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கணுங்க இப்போ நம்ம chicken ஆட் பண்ணிடலாம் chicken வந்து அதுல இருக்க தயிரோட நம்ம ஆட் பண்ணனும் இப்போ நம்ம தயிர் உப்பு போட்டு நம்ம வச்சோம்னா chicken வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும்ங்க அதனால தான் தயிர் கூட போட்டு விரைவி அரை மணி நேரம் ஊற வைங்க நம்ம குழம்பு வச்சாலும் சரி தயிர் வரமிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த குழம்பு தனி டேஸ்டா இருக்கும்ங்க இது கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம் சிக்கனுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கங்க हम फर्स्ट कुछ उप आड पड़ो पात आड पड़ी कुछ वेगट नम्बर कंटी कुछ चिकन वो ना वेंदुरुचुंग 80% நம்ம இப்படி வெந்து எடுத்துக்கணும் வதக்கி எண்ணெயிலே போட்டு நல்லா வேக வச்சோம்னா 80% நல்லா வெந்துரும் அப்புறம் நம்ம மசாலா போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணோம்னா கரெக்ட்டா வந்துருங்க உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு உடைய உடைய திறந்து நம்ம கிண்டி கொடுத்துடணும்ங்க அப்படியே விட்டுற கூடாது मिक्सी सारा कलवी वो तणी ऊतिर रोम तनियाड़ा रोम कटिया इतमी वो कुछ तनी आड पड़ी नम इन को नमक थिका मसाला आड पड़ी स्टेज उप कामान पातको उप कामान पातटे उप कानलेना कुछ आड पड़कें कुछ पता आड पड़ी अंज निम्सम ना कोदिकणुंग ना एण्णई तिरिंजु वंददुक्कु नम्म अडुप्पु ऑफ पण्णिडलाम அது வரலையே நம்ம மூடி வச்சுக்கலாங்க மணக்க மணக்க செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு மட்ட கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராட்டு கொதிச்சிருச்சுங்க பார்க்கவே இவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க மல்லி தழை தூக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரெடிங்க வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாதத்தோட சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க சாப்பிடலாம் சுட சுட சோறு சுட சுட சிக்கன் குழம்பு இப்போ சாதமும் சிக்கன் குழம்பும் ஆட் பண்ணியாச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டு சூடாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ எம்மியான சிக்கன் குழம்பு பாருங்கள், செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக வச்சாச்சு. இதே டேஸ்ட்டில் இதே அளவுகளோட 3/4 கிலோ சிக்கனுக்கு மசாலா சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.